விசையை வரையறுத்தல் அடுத்து விசையின் விளைவுகள் பற்றி நாம அறிந்து கொள்ளலாம் எளிய இயக்கம் மற்றும் செயல்கள் எளிய இயக்கம் அப்படிங்கிறது ஒரு பொருள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வதை இயக்கம் என்கிறோம் ஒரு பொருள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு நகர்ந்து கொண்டே இருந்தா அந்த பொருள் இயக்கத்தில் இருக்கு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம் ஒரு பொருளுடைய நிலையை மாற்றுவது இயக்கம் அடுத்து தேவையான அடைவை எட்டுவதற்கு செய்யப்படும் எந்த ஒரு நிகழ்வும் செயல் எனப்படும் அதாவது நம்ம எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அதற்காக நாம செய்யக்கூடிய நிகழ்வு அதுதான் செயல் அதாவது இழுத்தல் தள்ளுதல் திருப்புதல் இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய நிகழ்வு தான் செயல் இந்த படங்களை ஊற்று கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு படங்கள்ல முதல் படத்துல விளையாட்டு வீரர் ம பந்தை மட்டையால் அடிக்கிறார் இங்க என்ன செயல் நடைபெறுது அப்படிங்கிறது இந்த மட்டையால் அடித்து தள்ளுதல் தள்ளுதல் அப்படிங்கிற செயல் நடக்குது எதற்காக தள்ளுறாங்க அப்படின்னா அந்த பந்து நகரணும் அப்படிங்கறது அவருடைய நோக்கம் அந்த பந்தை நகர்த்தி கொண்டு போறது அவருடைய நோக்கம் அதற்காக அவர் என்ன பண்றாரு அந்த மட்டையால தள்ளுறார் செயல் அப்படின்னு சொல்றோம் இது கீழே அந்த படங்கள்ல இருந்து கீழே கொஸ்டின் கேட்டிருக்காங்க மேலே உள்ள படங்களில் எது நகர்கிறது இந்த படங்கள்ல எது நகர்கிறது அப்படின்னு நீங்க கீழே எழுதணும் பந்து நகர்கிறது மிதிவண்டி நகர்கிறது என்ன வேலை நடைபெறுகிறது இந்த பந்தை பண்ணணும் தள்ளுதல் தள்ளுதல் தான் இங்க வேலை ரெண்டு படங்கள்லயுமே தள்ளுதல் தான் வேலை அடுத்து விசை விசை அப்படிங்கிறது ஒரு பொருளோட இடத்தை மாற்றுவதற்காகவோ அல்லது ஒரு பொருளை நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பொருளை நிறுத்துவதற்காகவோ அதோடைய உருவத்தை மாற்றுவதற்காகவோ அப்பொருளின் மீது நாம செய்யக்கூடிய தள்ளுதல் இழுத்தல் திருப்புதல் இந்த மாதிரி எளிய செயல்களைத்தான் விசை அப்படின்னு சொல்றோம் விசை இரண்டு அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட பொருட்களுக்கிடையே செயல்படும் விசை இல்லாம நாம எந்த பொருளையும் நகர்த்த முடியாது கீழே உள்ள படங்களை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் படத்துல என்ன பண்றாங்க சிறுவர்கள் காலால பந்து உதைக்கிறாங்க இந்த காலால பந்து உதைக்கும் போதுதான் அந்த பந்து நகரும் அந்த உதைத்த செயல் இருக்கு இல்லையா அதுதான் இங்க விசை அடுத்த படத்துல அந்த பொண்ணு அந்த வண்டி நகரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் தள்ளணும் தள்ளும் போது அந்த வண்டி நகரும் அடுத்த படத்துல சிறுவன் கயிறை இழுக்கிறான் இழுக்கும் போதுதான் கிணத்துல இருந்து நீரை வெளியே கொண்டு வர முடியும் இப்ப இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய இழுத்தல் தள்ளுதல் திருப்புதல் இந்த எளிய செயல்களை விசை அப்படின்னு சொல்றோம் விசைய நாம செலுத்துவதற்கு நமக்கு ஒரு ஆற்றல் தேவை இந்த தள்ளுதல் அப்படிங்கிறது ஒரு பொருள் நகரக்கூடிய திசையிலேயே விசை செயல்பட்டால் அது தள்ளுதல் தள்ளுதலுக்கு உதாரணமா இங்க சில படங்களையும் கொடுத்திருக்காங்க இழுத்தல் அப்படிங்கிறது ஒரு பொருள் எந்த திசையில நகர்ந்து கொண்டிருக்கோ அந்த திசைக்கு எதிர் திசையில நாம விசையை செலுத்துறோம் அப்படின்னா விசை செயல்பட்டால் அது இழுத்தல் எனப்படும் ஒரு பொதுவாக தள்ளுவதற்கு செலுத்தக்கூடிய விசையை விட இழுப்பதற்கு குறைவான விசையே போதுமானது அடுத்து கீழே உள்ள படங்களில் இயக்கம் இருந்தால் சரி குறியிடுகள் சொல்லிட்டு படங்கள் கொடுத்திருக்காங்க அந்த அந்த படங்கள்ல எதுல இயக்கம் இருக்கோ படங்களுக்கு கீழே சரி குறியீடனும் கொடுக்கப்பட்டுள்ள செயல்களில் எவை இழுத்தல் அல்லது தள்ளுதல் என வகைப்படுத்துக அப்படின்னு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க அந்த அட்டவணையில என்ன செயல் நடைபெறுது அப்படின்னு பார்த்துட்டு அது இழுத்தலா தள்ளுதலா அப்படின்னு எழுதணும் ஒன்று என்ன அப்படின்னா மிதிவண்டியை இயக்குதல் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணுவோம் காலால் மிதித்து தள்ளும் போதுதான் அந்த மிதிவண்டி நகருது அப்ப தள்ளுதல் செயல் அதே மாதிரி எல்லாத்தையும் ரீட் பண்ணி அது என்ன செயல் அப்படிங்கறத அந்த அட்டவணையை நிரப்பணும் அடுத்து விசையின் விளைவுகள் விசை கொடுக்கும்போது என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா விசை நகரும் பொருளின் திசையை மாற்றுகிறது நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளுடைய திசையை மாற்று அடுத்து விசை வேகத்தை மாற்றி அமைக்கிறது விசை நகரும் பொருளை நிறுத்துகிறது விசை ஒரு பொருளின் உருவத்தை மாற்றுகிறது அதுக்கான உதாரணங்களை நம்ம பார்ப்போம் விசை நகரும் பொருளின் திசையை மாற்றுகிறது ரெண்டு சிறுவர்கள் வந்து விளையாடுற மாதிரி ஒரு படம் கொடுத்திருக்காங்க இந்த சிறுவன் என்ன பண்றான் தன்னை நோக்கி வரக்கூடிய இறகு பந்த மட்டையால் அடிக்கிறான் தன்னை நோக்கி அந்த அடிக்கும் போது வந்த திசைக்கு எதிர் திசையில அந்த பந்து போகுது இப்போ விசை நகரும் பொருளின் திசையை மாற்றுகிறது அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து விசை இயக்கத்தை மாற்றுதல் இப்போ மிதிவண்டி ஒரு சின்ன பையன் மிதிவண்டி ஓட்டுற மாதிரி ஒரு படம் இருக்கு மிதிவண்டி எப்ப ஃபாஸ்டா போகும் நம்ம வேகமா மிதிக்கும் போதுதான் அதிகமான விசை கொடுக்கும் போது அந்த வண்டி வேகமா போகும் நம்ம விசை கொடுக்குறது ரொம்ப ஸ்லோவா மிதிச்சோம் அப்படின்னா அந்த மிதி வண்டி ரொம்ப மெதுவா போகும் இப்போ விசை இயக்கத்தை மாற்றுகிறது அடுத்து விசை வேகத்தை மாற்றுதல் ரெண்டு சிறுவர்கள் விளையாடுற மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காங்க ஒரு பையன் என்ன பண்றான் ஒரு கார் ஒரு பொம்மைய அப்படி தள்ளுற மாதிரி இருக்கு அவனுடைய தம்பி குட்டி தம்பி என்ன பண்றான் அந்த காரை தடுத்து நிறுத்துறான் இப்போ விசை வேகத்தை மாற்றுதல் வேகமா வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த காரை பிடிச்சா என்ன ஆகும் அந்த கார் நின்னுடும் விசை என்ன வேகத்தை மாற்றுகிறது விசை பொருளை நிறுத்துதல் கால்பந்து கால்பந்து விளையாட்டுல கோல்கைப்பர் என்ன பண்ணுவார் தன்னை நோக்கி வரக்கூடிய அந்த பந்தை அந்த உள்ள விழாம தடுத்து நிறுத்துவார் அப்போ நம்ம ஒரு விசை கொடுக்கும் போது அந்த பந்து என்ன பண்ணுது நிறுத்துறாங்க இல்லையா அதான் விசை இயங்கும் பொருளை நிறுத்துதல் அடுத்து விசை பொருளின் வடிவத்தை மாற்றுதல் வாட்டர் பாட்டில் நம்ம கையால் நல்ல அப்படி ஒரு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகிடும் அந்த வாட்டர் பாட்டிலோட வடிவம் மாறிடும் அதே மாதிரி களிமண் களிமண் எடுத்து நம்ம ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுக்கும் போது அதோடைய உருவம் என்ன பண்ணிடுது மாறி போயிடுது அதே மாதிரி ஏதாவது ஒரு பலூன்ல தண்ணி வச்சுட்டு அதை அழுத்தி பாருங்க அதோடைய வடிவம் அதாவது உருவம் வந்து மாறும் இப்போ நம்ம பொருள்களின் மீது ஒரு விசையை செலுத்தும் போது அதோடைய வடிவத்தை மாற்றுகிறது பொருள் பொரு மீது விசையை செலுத்தும் போது என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுது விசை நகரும் பொருளின் திசையை மாற்றுகிறது விசை வேகத்தை மாற்றியமைக்கிறது விசை நகரும் பொருளை நிறுத்துகிறது விசை ஒரு பொருளின் உருவத்தை மாற்றுகிறது அடுத்து நாலு ப பொருத்துகள் சொல்லிட்டு நாலு படங்களும் அந்த விசை என்ன கொடுக்கும் போது என்ன மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறத மாற்றத்தையும் கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்த்து அதுக்கான சரியான இதை பொருத்தணும் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வீ வீரர் விளையாட்டு வீரர் என்ன பண்ணுறாரு மட்டையால் பந்து அடிக்கிற மாதிரி கொடுத்துருக்கு அது என்ன செயல் அப்படின்னா திசையை மாற்றுதல் தன்னை நோக்கி வரக்கூடிய அந்த பந்தை மட்டையால் அடிக்கும் போது அதோடைய திசை மாறுகிறது இப்போ திசையை மாற்றுதல் அதே மாதிரி ஒவ்வொரு படத்துலேயும் என்ன நிகழ்வு ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பண்ணணும் வரைக்கும் பார்த்த பாடப்பகுதியை நல்லா படிக்கணும் அடுத்து அட்டவணையை நிரப்பணும் ஓகே தேங்க்யூ சில்ட்ரன்